சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தயாரிப்பில் ஜீவா அருள்நிதி நடிக்கும் களத்தில் சந்திப்போம் பிப்ரவரி 5 முதல். மென்ஸ் ஹாஸ்டல் அட் அம்பத்தூர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3500 வித் ஃபுட். காண்டாக்ட் 760-484-8995. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ரொம்பவே கியூட் கப்பிளான நவீன் அண்ட் ஹேமா. வணக்கம். 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 ஆஹா, இவே அவல்ல என்ன ப்ரோ புக் எல்லாம் எடுத்துட்டு இருக்காப்ல நோட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். உங்களுடைய முதல் ஷாட் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஏன்னா அறிமுகம் ஆயிருக்க மாட்டாங்க பொதுவாக ஷூட்டிங் ஸ்பாட்ல. எப்படி இருந்தது அந்த ஞாபகத்தை பத்தி? இல்லை, எங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷூட் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க, அது வந்து நமக்கு எபிசோட்ல வராது. எல்லா ஆர்டிஸ்டுமே வச்சு ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி அதுல இருக்க இல்ல ஆடிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடிஷனுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா டெஸ்ட் ஷூட்னு சொல்லி எல்லா இந்தந்த கேரக்டர் இவங்க இந்த பிளே பண்றாங்க அதோட சீக்வன்ஸை வந்து ஒரு வாட்டி ட்ரையல் மாதிரி பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அப்போ நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப செம ஃபன்னா இருந்தது. ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? அந்த ரொமான்ஸ் சீன் ஒன்று டைலாக் கான்வர்சேஷன் இருந்தது, அது ஒரு ஃபன்னா தான் போச்சு. அது ரொமான்ஸாவே இல்லை என்னன்னே தெரியல. ரொமான்ஸ் சீக்வன்ஸா இல்ல ரொமான்டிக்கா பேசுறோம். எதர்ச்சியா திடீர்னு ஒரு ரொமான்ஸ் சீன் கொடுத்துட்டாங்க. எனக்கும் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நமக்கு மனசை டச் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கல, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல மொமெண்ட்ஸ்? இப்போ எனக்கு ரீசெண்ட் டைம்ல ஒரு சென்டிமெண்டலான ஒரு சீன், என்னோட தாச்சாயினி அம்மாவை அடிச்சிருவேன். அடிச்சு முடிச்சு என்னன்னா அது ரெண்டு ஃபீல் இருக்கணும். ஒன்று வந்து இவங்களை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த கோபத்தோடு அங்கே போய் நான் அடிக்க போறேன். ரெண்டாவது எதர்ச்சியா அவங்க பையனை அடிக்க போய் அவங்கள அடிச்சிட்டேன், அந்த ஒரு ஃபீலும் இருக்கும். அவங்க அம்மாவை அடிச்சிட்டேன், தெரியாம தான் பட்டுருச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபீலும் இருக்கணும், கோவமும் இருக்கணும், அம்மாவை அடிச்சிட்டன்ற ஒரு ஃபீலும் இருக்கணும். அது ரெண்டுமே பண்ண ஒரு சீன் வந்து ஸ்பாட்ல அழுத பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனா அந்த சீன் கூட அப்பதான் சொன்னாங்க. ஆமா, அப்பதான் ஆக்சுவலா தெரியும், பட் அது ஃபுல்லா வந்து டீடைலா அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ அந்த டைம்ல ஆமா ஸ்பாட்ல ஒரு விஷயம் இருந்தது, டக்குன்னு எனக்கு அடிச்ச உடனே அவங்களை அடிச்ச உடனே அவங்க என்ன கேட்டாங்க ஒரு வார்த்தை, என் மேல கை விசிட்டியடா அப்படின்ன உடனே டக்குன்னு கண்ணு கலங்கி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபீலு. அப்படியே முடிச்சுட்டு கட் பண்ணா வீட்டில் வந்து அம்மா கிட்ட நான் ஃபீல் பண்ணி பேசுவேன். என்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கல தங்கச்சி கல்யாண விஷயத்துக்கு, அப்போ உன் பையன் இறந்துட்டான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபீலோட பேசுவேன். அதுலேயுமே எல்லாம் என்னோட அம்மாலாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொத்து எல்லாருமே நான் அந்த டோட்டலாக சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. இந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா டச்சிங்கா இருந்தது. இப்ப நீங்க சொல்லும் போது அந்த ஃபீல் வருது இல்ல, சும்மா ஒரு ரெண்டு இது மட்டும் இப்படிலாம் கேட்டாலும் வராதுங்க. நீங்க போன எபிசோட் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. அதனால இல்ல நமக்கு இப்படி சொல்லி அனுப்பினாங்க வெளியில சொல்லும் போது சூப்பர் அந்த சீனை வந்து பண்ணி காட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆடியன்ஸ். அதனால வந்து நீங்க சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் பண்ணி தான் காட்டணும். இல்ல உங்க சீரியஸா ஒரு விஷயம் சார், டெய்லி அழுதுட்டு இருக்காங்க முடியலங்க. சீரியஸா கண்ணுல இருந்து தள்ளி வந்து வந்து இருக்கானே தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஏன்னா சென்டிமெண்டல் எமோஷனலான சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஏழையா வேற ஆயிட்டோம். வீடெல்லாம் புடுங்கிட்டாங்க, ரோட்ல அமிச்சிட்டாங்க, ஆட்டோ ஓட்ட விட்டாங்க, உழைச்சுதான் சாப்பிடணும்ன்றாங்க. அதனால கொஞ்சம் பெரிய லெவல் பாஷா லெவல்ல பாக்கலாம் இல்ல. இல்ல ஆமா, எங்க பெரிய இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு இந்த மாதிரி இடம்னு சொல்றாங்களே, எப்படி நம்ம ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு. நான் என்னோட சப்போர்ட் இருக்கு. ஆமா, இவங்க தான் என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டே இருக்காங்க. எப்படி நாங்க நீங்க கேட்ட கேள்வில இருந்து எப்படி அப்படியே டைவர்ட் பண்ணி வந்தோம் பாத்தீங்களா? அதே போல வந்து நிறைய விஷயம் பாத்திருப்பீங்களே உங்களுக்கு சக நடிகர்கள் கூட நம்ம நடிச்ச விஷயம் நமக்கு செம்ம அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்கு நமக்கு ஆப்போசிட்ல இருக்க கேரக்டர் நல்லா பிளே பண்ணும் போது நம்மளே அறியாம ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்ல. ஆமா, கண்டிப்பா வரும். இப்போ அவங்க அந்த எமோஷனல் பேசினதுனால அவங்களோட அந்த சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட வாய்ஸ் அது எனக்கு ஃபீல் ஆகும். அது ஃபீல் ஆகுனதான் என்கிட்ட இருந்து அது வரும். அவங்க நார்மலா வந்து ஒரு இப்போ ப்ராம்ப்டிங் பண்றாங்கன்னா அந்த ப்ராம்ப்டிங்ல
சரியா வராது நமக்கு அந்த ஃபீல் வராது ப்ராம்ப்ட் கூட மாடரேஷன் நடிக்கிறவங்களோட ரியாக்ஷன்ல எனக்கு மாஸ்டர்ல நல்லா வரும் க்ளோஸ் அப்ல எனக்கு வராது அந்த அளவுக்கு ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தனியா க்ளோஸ் போவாங்க ஒரே சீன் வந்து நமக்கு வரலனாலும் திருப்பி திருப்பி ரிபீட்டடா பண்ணுவோம் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செம்ம ஒரு ஃப்ளோல வரும் அதுக்கடுத்து திருப்பி திருப்பி அதே வந்து இன்னொரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் ஆமா அதுல போகும்போது எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து எனக்கு அந்த ஃபீல் பயங்கரமா வந்துடும் அந்த ஃப்ளோல அந்த மாஸ்டர்ல வந்துடும் அது திருப்பி க்ளோஸ் அப்ல வர வைக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சில டைம்ல அந்த கோ ஆர்டிஸ்ட கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு கேமரா பக்கத்துல நில்லுங்க நீங்க அதை நடிங்க அப்படின்னு ஆனா அந்த அந்த இடத்துல அவங்க பண்ண மாதிரி அவங்களும் அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க சும்மா நிக்க வச்சு பேசும்போது இருக்கு நடிக்கும் போது ஒண்ணு இருக்கும் இல்லையா சோ ஆப்போசிட்ல என்ன வருதோ அதுதான் இங்க இருந்து வரும் அது மாதிரி பிந்து வந்து பயங்கரமா செம்மையா பண்ணி வா நீயா இது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ரசிச்சிருக்கீங்களா பிந்து வந்து ஆக்சுவலா 50th எபிசோடுக்கு மேலேயே நான் சில விஷயங்கள அவங்க கிட்ட பயங்கர சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலா அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு சொல்லவே வேணாம் அவங்க ஆக்சுவலா அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் கிளாரிட்டி இருக்கு எல்லாருமே வந்து ஒரு ஒரு விஷயத்துல நீ நல்லா டிராப் ஆயிட்டு இருக்குமா உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு நீ இதுல இங்க கவனத்தை செலுத்து அங்க கவனத்தை செலுத்து அவ்வளோ பூஸ்டப் சோ அதனாலயே கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு கூட தெரியல அந்த அளவுக்கு இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுவேனா இவ்வளவு எல்லாம் நம்மளால முடியுமா இவங்க எல்லாருமே என்ன புஷ் பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெர்ஃபெக்டா ஏதோ என்னால முடிஞ்சது நான் பாருங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால முடிஞ்சது முடிஞ்சது அப்ப இன்னும் ஃபுல்லா பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க வேற லெவல்ல ரெண்டு பேரும் இன்னும் நிறைய கத்துக்கணும் அது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடிச்சிருப்போம் நடிச்சிட்டு சில விஷயம் வந்து நம்மளே என்னைக்காச்சும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை யாரோ ட்ரோல் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ட்ரெண்டிங்காக பண்ணும்போது அதை பார்க்கும்போது டீ உண்மையாக நம்மளால பண்ணியிருக்கோம் இவ்வளோ சூப்பராக பண்ணி அந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது தருணம் உங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து இல்லை ட்ரோல் பண்ணியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வர சீக்வன்ஸ் நிறைய சீக்வன்ஸ் அப்படிதான் வந்துட்டு இருக்குது நிறைய மீமும் ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நிறைய சீன் வந்தது அதில் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்டேஷன் சீன்ல வெளியில வந்து நாங்க ரெண்டு பேரும் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன போவாங்க கூட்டிட்டு போவாங்க வந்து அங்க ஃபீல் பண்ணிருக்கணும் அப்போ வந்து ரெண்டு பேரோட அந்த கண்ணில் ஒன்று நாங்க பேசிக்கிட்டோம் கண்ணில் தான் நடிச்சது ஆக்சுவலாக அது கன்வே ஆயிருக்கும் அந்த சீனே வந்து கண்ணில் தான் பார்த்தபோது அந்த ஃபீல் கன்வே ஆயிருக்கும் அந்த சீன் வந்து எங்களுக்கு உண்மையிலே இது நானா எப்போ இது ஏன்னா அந்த சீன் மூட தெரியாது சும்மா பாருங்க அப்படின்ட்டாங்க இத்தனைக்கும் ஒரு சில வாட்டி டியூல் கேமரால போயிட்டு இருக்கோம்ல சோ அவர் ஒரு சீன் நடிச்சுட்டு வருவாரு அவர் என்ன சீன் நடிச்சாரு கூட எனக்கு தெரியாது என்ன சீன் நான் நடிச்சேன்னு ஆனா கரெக்டா ஒரு சில டைம்ல கரெக்டா மேட்ச் ஆயிடுவோம் ரெண்டு பேரும் கொடுத்த ரியாக்ஷனும் அது அவ்வளோ ஒரு டெப்த் இருக்கும் ஆமா அந்த சீன் வந்து உண்மையா சொல்றேன் அவங்க டைரக்டர் தான் திரும்பி பாருங்க அங்க போறீங்க திரும்பி பாருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க நீங்க கொஞ்சம் ஃபீல் வச்சுக்கமா உன்னை விட்டு பிரிஞ்சு போறான்ற ஒரு ஃபீல் இப்படிதான் இருந்தது ஆனா எங்களுக்கு நாங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது பண்ணல அந்த அளவுக்கு அமையும் ஆமா ஸ்கிரீன்ல பாக்கும்போது வேற மாதிரி இருந்தது எங்களுக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆச்சு அது திரும்பி பாக்கும்போது அதுக்கப்புறம் அது ஸ்டேஷன்ல என்கவுண்டர்ல முன்னாடி என்ன என்கொயரிக்கு அடிச்சுட்டு ஃபுல்லா லட்டில அடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசும்போது என்னோட இமேஜினேஷன்ல இவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த பிளட்டோட ஊத்திட்டு நான் அவங்க கிட்ட பேசுறேன் சீன் அந்த இதுல வந்து ராங்கின்னு சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லணும் அந்த விக்ரம் வேதால விஜய் சேதுபதி சொல்லி பாத்தீங்களா முதல்ல வார்த்தை பேச போறது ஒரு கதை சொல்லட்டுமா சார் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் இருக்குல்ல அது மாதிரி அந்த சீன்ல வந்து ஒரு சைலண்ட்ல வந்து இவகிட்ட ஃபர்ஸ்ட் நான் ராங்கி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அந்த சீன் அப்போ எல்லாருமே ஸ்டாப் ஆயிட்டாங்க இல்ல ஃபோக்கஸ் பில்லர்லாம் அழுதுட்டாங்க அந்த சீன்ல முடிச்சுட்டு நான் மானிட்டர் கிட்ட போய் திருப்பி போய் உட்கார இவங்களுக்கு க்ளோஸ் எடுக்கும் போது கண்ணுல இருந்து ஊத்திட்டே இருக்கு அந்த சீன் எனக்கு ஊத்திட்டே இருக்கு நான் முடிச்சுட்டு நான் அப்படி மானிட்டர்ல இப்படி உட்காந்துருக்கேன் எனக்கு உண்மையிலே ஊத்திட்டு இருக்கு அது அந்த சீனுமே ரொம்ப ஃபீல் பண்ணி மேடம் இப்போ என்னன்னு தெரியல நிறைய சீன் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு ட்ரோல் பண்ணிட்டு பேசி ஆமா அதெல்லாம் வந்து வேற லெவல்ல நடிக்கிறது ஒரு சைடுனா எங்களுக்கு டப்பிங் கொடுக்கற அவங்களுமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்றாங்க இப்போ எங்கயாவது நாங்க ஆக்ட் பண்றதுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து எங்கயாவது அவங்க மிஸ் பண்ணாலும் இல்ல நாங்க மிஸ் பண்ணாலும் அது என்னமோ சாட்டிஸ்ஃபைடா இருக்காது ஆனா ஒரு ஒரு சீன் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு சில டைம்ல கோவம் இருக்கு நம்ம பேசுனதுக்கு நம்ம தானே பேசணும் அப்படின்ற மாதிரி பட் ஆனா அதை கொஞ்சம் ஃபில் பண்ற அளவுக்கு அவங்க உண்மையில சூப்பரா பண்றாங்க அதே போல நீங்க எங்கேயாச்சும் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டை தாண்டி வெளியில எங்கேயாச்சும் போகும்போது பார்த்து
ரசிகர்கள் யாராவது சொல்லி இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க இவங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணி அந்த விஷயம் நமக்கு மறக்க முடியாமல் இருக்கும்ல. பொதுவாக எல்லாரும் சொல்கிறத விஷயங்களை தாண்டி இந்த விஷயம் மைன்யூட்டாக நோட் பண்ணி எதாவது சொல்லியிருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லி? இது நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய வருது. தம்பி, நான் உன்னோட பெரிய ஃபேன், ஒருத்தவங்க பைக்கில் ஒரு ஆண்டியும் ஃபேமிலியும் வந்து இறங்கிட்டு ஷார்ட் ரோட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம், அப்போ இறங்கிட்டு அவனோட பெரிய ஃபேன் பா அப்படின்னாங்க. ஆனா எனக்கு நீ பழைய சிவா தான் பிடிக்கும், நீ ஆட்டோ ஓட்டுறது எனக்கு பிடிக்கலப்பா, இந்த இவர் தான் டைரக்டர் விட்டு சொல்லுங்க அப்படின்ட்டேன். டைரக்டர் பார்த்து விட்டேன், ஏவோ போப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு, போப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாருமே அது அந்த ரக்கடா அந்த ரவுடி சிவான்ற ஒரு கெத்து இருந்தது, எல்லாத்துலயுமே ஒரு கெத்து இருக்கும், இவ கூட அந்த பேசுற கான்வர்சேஷன்ல ஒரு கெத்து இருக்கும், எங்கேயுமே நம்ம டவுனா ஆகாம அதுதான் அவங்க ஒரு ஒரு புது புது ட்ராக் கொண்டு வருவாங்க, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அது போர் அடிக்காமல் இருக்கணும், சில விஷயங்கள் சேஞ்சாக பார்க்கணும் இல்லையா. இப்போ நம்ம சிவாவை இப்படி பார்த்துடணும், இப்போ இப்படி பார்க்கும்போது காமெடி நல்லா பண்ணுறா போல, சென்டிமெண்டலும் நல்லா பண்ணுறா போல. இதுதான் ஆடியன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ரோல் பிளே பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஒரு அனுபவம் கிடைக்குது இதில் இல்லை. சீரியலை தாண்டி நவீன் அண்ட் பிந்து இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் மைண்டில் வச்சு இதை பண்ணணும்ட்டு அதுக்காண்டி அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, உண்மையிலே நாங்கள் ஃபஸ்ட்டு வேற ஒரு ரெண்டு பேருமே வந்து வேற ஒரு கோலில் தான் வந்தது ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா நம்ம வெளியில் தெரியணும், நம்ம இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்றது வெளியில் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணோம். அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்திருப்போம், ஆனால் கடைசியில் இது எண்ட் ஆஃப் த டைம் என்ன முடியும் போது என்ன நமக்கு நம்மளை தேடி வருதோ அதை பண்ணிட்டு போயிடணும், அப்படி தான் மைண்ட் செட்டில் இருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரம் படம் பண்ணணும், பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பி நிறைய விஷயங்கள். நானும் எனக்கு ஒரு சில டைம் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு என்னடா நிறைய ஆடிஷன் போய் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சுட்டேன், நம்ம டைரக்ட் பண்ணலாம், அதில் நம்மளும் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு வந்து தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். அது எடுக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்க டைம்ல தான் எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சது, எல்லாம் அதை அப்போயே எடுத்திருப்பேன். ஸோ அதுக்கு இடையிலையும் அந்த லாக்டவுன் பீரியட்லையுமே அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி நான் திருப்பி பண்ணணும், அந்த கேப்பில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ இப்போ வேற ஒரு ஃபேம் ஆயிடுச்சு, அந்த ஸ்கிரிப்ட் வேற மாதிரி ஒரு கண்டென்ட். ஸோ அதனால அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபியூச்சரில் ஒன்று பண்ணுவோம், அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட் மாட்டோம். என்னோட ரியல் லைஃபே ஒன்று இருக்கு, அது வச்சிருக்கேன், அது கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு. பயோகிராஃபி ஆட்டோ, ஆமாம், அந்த மாதிரி அது செம்ம ஃபன்னான ஒரு கண்டென்ட் தான். சூப்பர். அதே போல் வந்து கடைசியாக என்னென்னா, நீங்கள் வந்து முதல் வந்திருப்பீங்களே, முதல்ல ஃபஸ்ட்டு நிறைய அவமானங்களோ இல்லை என்ன வந்து கடந்து தான் வந்திருப்பீங்க. இப்படி ஒரு அங்கீகாரம், ஒரு 300 எபிசோடு, அதே நேரத்தில் வந்து மக்கள் மத்தியில் வந்து எங்கே எடுத்தாலும் உங்களுடைய பேர், உங்களை பற்றி வீடியோ போட்டாலும் சரி எது போட்டாலும் பயங்கரமாக வைரல் ஆகுது, அந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ இது எப்படி இருக்கு முன்னாடி திரும்பி நம்மளே திரும்பி பார்க்கும்போது அந்த தருணம் பார்க்கும்போது ஒரு எமோஷ்னலாக இருக்கும்ல, அது எப்படி இருக்கு? ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, எது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சி அதில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நம்ம வெயிட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. சீரியஸாக எனக்கு 10 இயர்ஸ் ஆச்சு இந்த க்ரோத்தை நான் பார்க்குறதுக்கு, 10 இயர்ஸ் ஆச்சு. அப்பா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, 35 இயர்ஸாக இருக்காங்க சினிமாவில், அவர் நடிக்கவும் செஞ்சார், லொக்கேஷன் மேனேஜராகவும் இருந்தாங்க. பட் அப்பாவோட ஒரு பேர் இல்லாமல் வரணும்னு சொல்லி நம்ம அப்பா நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், படம் பண்ணியிருக்கலாம், நம்ம பண்ணலாம், ஆனால் சரி வேண்டாம் நம்ம தனியாக முயற்சி பண்ணுவோம், அந்த தனியாக ஒரு நேம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி அப்பாக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், மலையாள படம் ஒன்று கமிட்டாக இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ஃபகத் ஃபசல் எங்கள் வீட்டில் நம்பலை, இவன் போய் சொல்லிட்டு இதை ஊருக்கு போகிறான் போல இருக்குது, கேரளாவுக்கு எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் போனதுக்கப்புறம் அப்பாவும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லலாம் மலையாளிஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் விசாரித்தார், அப்புறம் அவருக்கு தெரிஞ்சுது ஓகே பெரிய ஆக்டர் கூட பண்ணுறான் அப்படின்றது, அந்த விஷயங்களுக்கு அவர் அதுலேயே நம்பிக்கை வந்துடுச்சு, ஓகே பையன் வந்து வந்துடுவான், நம்பிக்கை அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா அது என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவருக்குள்ளே அந்த நம்பிக்கை வந்துச்சு, சரி அவன் எதையோ நோக்கி போகிறான் போட்டோம் அப்படின்ற. ஆனால் ஃபுல் சப்போர்ட், அப்பா வந்து வீட்டில் ஃபேமிலி வந்து செம்ம சப்போர்ட், ஏன்னா வயசு இவ்வளோ ஆயிருக்கு நமக்கு இவ்வளோ வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் நமக்காக நீ வருவ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. அதுக்கான இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த க்ரோத் பார்க்கும்போது, ஒரு வெளியில் போகும்போது அவங்க முன்னாடி வந்து லைக் ஒரு ஃபோட்டோ கேட்டாலும் அவங்க நம்மக்கிட்ட வந்து சிவா அப்படின்னு சொல்லுவோம், என் பேர் நவீன் அப்படின்றேன், ஆனால் அவங்க பேசும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கு ஓகே இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது.
கண்டிப்பா. நீங்க வந்து முதல் வந்திருப்பீங்கல, அப்ப நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, அது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து மூவில தான் ஹீரோயினா பண்ணணும்னு என்னோட ஆசை, பட் வந்து வீட்டில் அப்பாவோட இது இல்லாததுனால. ஸோ சீரியலில் வந்து இந்த சான்ஸ் கிடச்சிது, ஃபஸ்ட்டே வந்து எனக்கு சான்ஸ் வந்தது. பட் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் மேம் கிட்ட பேசினோடனே எல்லாமே டக்கு டக்குன்னு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச உடனே உடனே செலக்ட் பண்ணாங்க. உடனே வந்து ஒரு பீக் லெவலுக்கு வந்து என்னால் நம்பவே முடியல, இந்த அளவுக்கு எல்லாருக்கும் நம்மளால தெரியும் போது. நிறைய எனிமீஸ், நிறைய டாமினேஷன், நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து என்னை நிறையவே வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நான் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சீக்கிரமாக வந்து வந்திருக்கேன்னா எல்லாரோட சப்போர்ட், அம்மாவோட சப்போர்ட் மெயின் எனக்கு. ஸோ அவங்க ஒரு ஒரு விஷயத்தில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு, ஒரு கேர்ளாக இருந்து இந்த ஏஜில் நான் வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ராகுல். நன்றி. ஓகே, நன்றி, நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு தான் கை கொடுப்பீங்க? பக்கத்தில் அவங்க தாங்க இருக்காங்க.